இரண்டாம் பாகம் வந்துட்டு நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல வெல்டிங்னா என்னன்னு வந்துட்டு டிஃபைன் பண்ண போகிறோம். இணைப்பு முறைகள், இணைப்பு, பற்ற வைப்பு எல்லாமே வந்துட்டு வெல்டிங்க்காக சொல்கிறேன் இல்லைங்களா. இந்த இணைப்புனா என்ன, வெல்டிங்னா என்ன? ஸோ வாட் இஸ் வெல்டிங்? நீங்கள் வந்துட்டு சரி, ஒரு முகம் இருக்குது, ஒரு உலோகத்திற்கு ஒரு பகுதி இருக்குது, இன்னொரு பகுதியை நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இந்த இரண்டு உலோகங்களையும் வந்து நாம் வந்துட்டு ஒட்ட வைக்க போகிறோம், பற்ற வைக்க போகிறோம்னு சொல்லிச்சிங்களேன். இணைப்புனா என்ன அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட யார்ட்டா கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இரண்டு முகங்களையும் எடுத்து ஒன்றா பண்ண போகிறோம், அவ்வளோதான் இல்லைங்களா. பட் இந்த இணைப்பு முறையானது வந்து நாம் இணைப்புன்னு என்னன்னு சொல்லும் பொழுது அதோட அடிப்படை அறிவியலையும் குறிக்கணும். இப்போ நீங்கள் வாட் இஸ் வெல்டிங்னு சொன்னால், வெல்டிங்னா என்ன? ஜாயினிங், அல்ல இணைக்கிறது, பற்ற வைக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் வந்து வந்து இன்னொரு வகையாக தான் சொல்கிறீங்க, மொழிபெயர்க்கிறீங்க. அதோட அடிப்படை அறிவியலை வந்துட்டு நீங்கள் விளக்கணும். இப்போ வெல்டிங்னு ஒருத்தரை கேட்டால், வெல்டிங் என்னப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் நீங்கள்? அதோட செயல்முறை, அது எப்படி நடக்குது, அதை நடக்கிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது, அதை வந்து எப்படி நமக்கு மட்டுப்படுத்தலாம், அதை நான் எப்படி என்னை வந்துட்டு நான் அந்த இணைப்பு முறையை செயல்படுத்தலாம், ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதோட டெஃபினேஷனில் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ நாம் இப்போ டிஃபைன் பண்ணலாம் வாங்க, வெல்டிங்னா என்ன. இப்போ வெல்டிங் பண்ணும்போது, இணைக்கும் பொழுது என்னென்ன நடக்குது? நீங்கள் நமக்கு இப்போ இரண்டு முகங்கள் இருக்குது, இங்கே ஒரு முகம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு முகம் இருக்குது. இந்த இரண்டு முகங்களில் வந்து நாம் வந்துட்டு ஒரே முகமாக மாற்ற போகிறோம் இந்த இரண்டு முகங்கள்லேருந்து இல்லைங்களா. ஸோ நாம் ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது, ரெண்டு ஃபேஸ் இருக்குது, ரெண்டு ஃபேஸை வந்து நாம் ஒட்ட வச்சு பற்ற வச்சு ஒரே முகமாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? இரண்டு முகங்கள் ஒரே முகம் மாற்றுறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு முக்கியமான காரணங்கள் தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு முகங்களை உருக்கலாம். உருக்கி திரவ நிலையை நாம் உருவாக்குறது மூலமாக திரவங்கள் வந்து ஒன்றொரு ஒன்று கலந்து ஒரே திரவமாக மாறலாம் இல்லைங்களா. ஸோ அது உருக்குறோம். உருக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? வெப்பம் தேவைப்படும். இன்னொரு முறையில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உருக்காமல் திட நிலையிலையும் செயல்படலாம் இல்லைங்களா. திடநிலை செலவு பண்ண என்ன பண்ணோம், செயல்படணும்னா இரண்டு முகங்களும் ஒன்று ஒன்று அழுத்தணும். அழுத்துறது மூலமாக இரண்டு முகங்களும் ஒரே முகம் மாறவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம அழுத்தத்தை செலுத்தணும், அதாவது ப்ரெஷரை செலுத்தணும் சரிங்க. ஸோ இப்போ நமக்கு இரண்டு காரணிகள் ஆயிடுச்சு, அதாவது வெப்பம் தேவைப்படும் இல்லைன்னா அழுத்தம் தேவைப்படும். ஸோ வெப்பம் தேவைப்படும், எதுக்கு தேவைப்படும்? வெப்பத்தை மூலமாக நாம் அந்த முகங்களை சூடாக்கி இதை திரவ நிலைக்கு கொண்டு சென்று திரவத்தை திரவமாக்கும் பொழுது இரண்டு திரவங்கள், இரண்டு பகுதியில் இருக்கிற திரவங்கள் வந்து ஒன்று ஒன்று கலந்து அந்த திரவம் வந்து உறையும் பொழுது இரண்டு முகங்கள் ஒரே முகமாக இருக்கு. இல்லைன்னா அழுத்தம், நம்ம ரெண்டை வச்சு அழுத்தும் பொழுது இரண்டு முகங்கள் ஒரே முகமாக வாய்ப்பு இருக்குங்களா. ஸோ இந்த இரண்டு முகங்கள் ஒரே முகமாக ஆகிறதுக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், நாம் என்னென்ன நடக்கணும், நாம் என்னென்ன நடக்குதுன்னு நாம் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு முகங்கள் ஒரே முகமாக்கும் பொழுது அணுக்கள், ஸோ இந்த முகத்தில் இருக்கிற அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த முகத்துக்கு போகணும். அதே மாதிரி இந்த முகத்தில் இருந்த அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த முகத்துக்கு போகணும் இல்லைங்களா. அதாவது அணுக்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு இடப்பயிற்சி செய்து இன்னொரு முகத்துக்கு போகணும்.
அவ்வாறு சென்ற பிறகு அந்த அணுக்களும் வேதிவினை புரிஞ்சு ஒரே பகுதியாக மாறணும் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ வெல்டிங் நடக்கும் பொழுது நாம் வெப்பத்தையோ அழுத்தத்தையோ செலுத்தி அணுக்களை இடப்பெயர்ச்சி செய்கிறது மூலமாக அந்த அணுக்கள் வந்துட்டு இடப்பெயர்ச்சி செய்கிறதும் அல்லாமல் வேதிவினையும் புரிஞ்சு ஒரே முகமாக மாறுறது தான் வந்து நாம் வெல்டிங்னு சொல்லுவோம். அதாவது அணுக்கள் இடப்பெயர்ச்சி செய்து வேதிவினை புரிஞ்சு இரண்டு முகங்களும் இணைந்து ஒரே முகமாக மாறி இணைப்பை உருவாக்கும் பொழுது நாம் வந்துட்டு வெல்டிங் இஸ் கம்ப்ளீட்டட், இணைப்பு வந்துட்டு நாம் உருவாக்கிட்டோம் சொல்லுவோம். ஸோ இந்த அணுக்கள் இடப்பெயர்ச்சிக்கும் வேதிவினைக்கும் நாம் வந்து இரண்டு காரணிகளை வந்து பயன்படுத்துகிறோம். அவை வெப்பம் இல்லைன்னா அழுத்தம். ஸோ வெப்பத்தை மட்டும் செயல்படுத்தலாம், அழுத்தத்தை மட்டும் செயல்படுத்தலாம், இல்லைனா ரெண்டையுமே வெவ்வேறு விகிதாச்சார முறையில் பயன்படுத்தி கொஞ்சம் வெப்பம் அதிக அழுத்தம் ஆர் அதிக வெப்பம் கொஞ்சம் அழுத்தம் செய்கிறது மூலமாக நாம் இந்த அணுக்கள் இடப்பெயர்ச்சி செய்து வேதிவினை புரிஞ்சு இரண்டு இணைப்புகளையும் ஒரே இணைப்பாக மாற்றுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெல்டிங் என்றால் என்ன, இணைப்பு என்றால் என்ன அப்படின்னு நாம் வந்துட்டு நாம் சொல்லும் பொழுது அதோட அடிப்படை அறிவியலையும் நாம் விளக்கலாம். ஓகேங்களா, டெஃபினேஷன் சொல்லும் பொழுது ஒரு ஒரு வார்த்தையை வந்துட்டு நாம் வந்து டிஃபைன் பண்ணும் பொழுது ஒரு அறிவியல் அடிப்படை தொழில்நுட்பத்தை விளக்கும் பொழுது நாம் அதோட அடிப்படை அறிவியல் அதோட காரணிகள் எல்லாத்தையும் வந்துட்டு நாம் அதை உள்ளடக்கமாக செய்யணும். ஸோ நம்ம வெல்டிங் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ ஆங்கிலத்தில் வந்துட்டு டெஃபினிஷன் வந்துட்டு வெல்டிங்க்கு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கோயலசன்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல, இந்த தமிழில் சொன்ன எல்லாமே இதில் வந்துடும். அணுக்களின் இடப்பெயர்ச்சியும் வேதிவினையும் இரண்டு முகங்களை வந்து ஒரே முகமாக மாற்றுது, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கோயலசன்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். இரண்டு முகங்களுக்கு அணுக்கள் வந்து கலந்து இடப்பெயர்ச்சி செய்து வேதிவினை புரிஞ்சு இரண்டு முகங்களையும் ஒரே முகமாக மாற்றுது. அணுக்கள் வந்து சாதாரணமாக இடப்பெயர்ச்சி அடையாது இல்லைங்களா, அது இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கு நம்ம எதுவும் திரவ நிலையில் மாற்றணும். ஸோ திரவமாக இருந்ததுன்னா திரவம் வந்துட்டு கலக்கிறதுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு சுலபமாக நாம் அதை உருவாக்கலாம். ஸோ நாம் வந்துட்டு இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கு வந்து ஊக்குவிக்கிறோம் திரவ நிலையில். ஸோ நாம் அதை திரவ நிலையை பண்ணும் பொழுது திரவம் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கு நாம் சுலபமாக அதை வந்துட்டு நாம் செயல்படுத்தலாம். திட நிலையில் இருக்கும் பொழுது இடப்பெயர்ச்சி நடக்கலாம், ஆனால் அதற்கு நாம் அழுத்தம் கொடுக்கணும் இல்லைங்களா. கொஞ்சம் வெப்பத்தை கொடுத்துட்டு அதிக வளப்பம் செலுத்துறது மூலமாகவும் அணுக்கள் இடப்பெயர்ச்சி செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்டிங் என்றால் என்னன்னு நீங்கள் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அணுக்களை வந்துட்டு ஒரு முகத்திலேருந்து இன்னொரு முகத்துக்கு இடப்பெயர்ச்சி செய்து வேதிவினை புரிஞ்சு இரண்டு முகங்களையும் ஒரே முகமாக மாற்றுவது வெல்டிங் எனப்படும், இணைப்பு எனப்படும். இவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்வதற்கு நாம் வெப்பத்தையோ அல்லது அழுத்தத்தையோ அல்லது இரண்டையுமே நாம் காரணிகளாக பயன்படுத்தலாம். வெப்பத்தை மட்டும் பயன்படுத்தினா அது ஃபியூசன் வெல்டிங்னு சொல்லுவோம். அதாவது நாம் திரவ நிலையை அடைய செய்து இடப்பெயர்ச்சியை வந்துட்டு ஊக்குவிச்சு நம்ம வந்துட்டு அதை வெல்டிங் செய்யலாம், அது வந்து ஃபியூசன் வெல்டிங்னு சொல்லுவோம். அதாவது இணைப்பு முகங்கள் வந்து உருக்கி இந்த உருகின திரவம் வந்து இடப்பெயர்ச்சி செய்து வேதிவினை புரிஞ்சு உருகி இரண்டு முகங்களும் ஒன்றாக ஆகிறதுக்கு வந்து ஃபியூசன் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷர் வெல்டிங் அப்படின்னா இந்த இடப்பெயர்ச்சி வந்துட்டு திட நிலையில் நடக்கும், சாலிட் ஸ்டேட் திட நிலையில் நடக்கிறதுனால நம்ம அதிகளவு அழுத்தம் கொடுக்கணும்.
அவ்வாறு கொடுக்கும் பொழுது அணுக்கள் வந்து ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு இடப்பயிற்சி செய்து வேதிவினை புரிஞ்சு இரண்டு முகங்களும் ஒரே முகமாக மாறும். அது வந்துட்டு ப்ரெஷர் வெல்டிங்னு சொல்லுவோம், அழுத்த இணைப்பு முறை. அது வந்துட்டு நாம் சாலிட் ஸ்டேட் வெல்டிங்னு சொல்லலாம். அதாவது அழுத்த இணைப்பு முறை. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு வெல்டிங் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது வெப்பத்தையோ அழுத்தத்தையோ பயன்படுத்தி ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு அணுக்களை இடப்பயிற்சி செய்து வேதிவினை புரிந்து இரண்டு முனைகளும் ஒரே முனையாக மாறுவ செயல்பாட்டுக்கு வெல்டிங் என்று அழைக்கப்படும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு வெல்டிங்கோட அடிப்படை டெஃபினேஷன். ஓகே, குட், கிளியர், குட். ஸோ வெல்டிங் என்னென்ன பார்த்தாச்சு நாம, இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷனில் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபிசிக்கல் மூமெண்ட். ஒரு அணு வந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நடக்குது, அது திரவ நிலையில் நடக்கலாம், திட நிலையில் நடக்கலாம், அதே மாதிரி அது வேதிவினைகளையும் புரியலாம். கலந்துட்டு இரண்டு அணுக்களும் ஒரு ஒரு முனையிலேருந்து முனை அணுக்கள் வந்து சேர்ந்துட்டு அவை வந்துட்டு வேதிவினை புரிஞ்சு உரையும் பொழுது நாம் வந்து ஒரே முனையாக மாற்றுறோம், இல்லைங்களா? ஸோ நாம் இடப்பயிற்சியும் செய்கிறோம், வேதிவினையும் புரிகிறோம். ஸோ அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு வந்துட்டு ஒரே முகமாக வந்து இரண்டு முனைகளும் மாறுகின்றன. ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. ஏன்னா அடிப்படை அறிவியலில் வந்துட்டு நாம் இந்த ஒவ்வொரு நிகழ்வையும் மட்டுப்படுத்தி நாம் அந்த இணைப்போட சக்தியும் அந்த இணைப்போட தாங்குதிறனையும் நாம் வந்துட்டு மாற்றலாம். ஒவ்வொரு இணைப்பும் வந்துட்டு இப்போ நிலைக்குமா, நீடித்து நிலைக்குமா, இல்லை அது வந்து உடஞ்சிருமா, ஒரு சின்ன ஒரு லோடு அப்ளை பண்ணும் பொழுது அந்த இணைப்பு உடையதுன்னா நாம் இந்த நிகழ்வுகள் வந்துட்டு சரியாக வந்துட்டு மட்டுப்படுத்த முடியவில்லை. மட்டுப்படுத்தாத காரணத்தினால அவை வந்துட்டு உடையும் தன்மை வந்துட்டு மிக அதிகமாக அதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் வந்து இந்த டெஃபினேஷனில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையோட அடிப்படை அறிவிலையும் நாம் வந்துட்டு கட்டுப்படுத்துவதன் மூலமாக இணைப்பு வந்துட்டு மிக அருமையாக செயல்படுத்தலாம். ஸோ நீங்கள் இந்த டெஃபினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் வந்துட்டு நாம் எல்லா அடிப்படை அறிவியலையும் வந்துட்டு இதுதான் வந்து செயல்படுத்த போகிறோம். ஓகே, ஸோ டெஃபினேஷன் இஸ் வெரி கிளியர் இல்லையா? நாம் டெஃபினேஷனை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு நாம் வந்து வெல்டிங் பண்ணணும், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வெல்டிங்? நீங்கள் ரெண்டு இணைப்பு முகங்கள் இருக்குது, அதை ரெண்டு பண்ணுறதுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டு போயிடலாம், இல்லைங்களா? பட் நாம் ஏன் வெல்டிங் பண்ணணும், எந்த நோக்கம் என்ன? நீங்கள் எல்லா இணைப்புகளையும் வந்துட்டு நட்டு போல்ட் டைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்னதான் நோக்கம், என்ன வெல்டிங் வந்து எதுக்கு பண்ணுறோம்? முதல் நோக்கம் வந்துட்டு மிக முக்கியமான நோக்கம், நீங்கள் மெக்கானிக்கல் கனெக்ஷன் சொல்கிறீங்க, அந்த ஃபாஸ்ட்னஸ், நட்டு போல்ட் டைட் பண்ணுறதோ ரிவெட் வைக்கிறதோ, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் அதிகமான எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை வந்துட்டு ஆட் பண்ணுறோம், எடையும் ஆட் பண்ணுறோம். இப்போ நட்டு போல்ட்டு வந்து ஒரு முகத்தை வந்து நம்ம ரெண்டு முகங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது நட்டு போல்ட்டோட எடையும் ஆட் பண்ணுறது கூடுதலாகுது, இல்லைங்களா? அப்போ என்னாகும், நம்ம ஒரு பாகத்தை தயாரிக்கும் பொழுது அதோடய எடை வந்துட்டு கூடும், ஓகேங்களா? ஸோ
நம்ம சிம்பிளாக நம்ம வந்துட்டு சரி நான் ஜாயின் பண்ணுறோம் ரெண்டு போட்டு டைட் பண்ணுறோம் அப்படி பண்ணும் பொழுது மிக முக்கியமாக முதல் வந்து என்ன ஆகுதுன்னா எடை, அந்த பாகத்தோட எடை வந்து கூடுது. பாகத்தோட எடை கூட்டுறதுனால என்ன ஆகும், நீங்கள் ஒரு வாகனம் தயாரிக்கிறீங்க, வாகனத்தோட எடை கூட்டுறதுனால நீங்கள் அதிக அளவு சக்தி தேவைப்படும் அந்த வாகனத்தை உந்துவதற்கு ஓட்டுவதற்கு உங்களுக்கு நிறைய எரிபொருள் தேவைப்படும். ஸோ நீங்கள் சாதாரணமாக இணைக்கிறது மூலமாக நட் போல்ட்டு ஃபாஸ்ட்னஸ் போட்டு மெக்கானிக்கல் கனெக்ஷன் பண்ணுறதுனால உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பாகத்தோட எடை கூடுது. உதாரணத்துக்கு மிகச்சிறந்த வரலாற்றில் வந்துட்டு ஒரு மிக சிறந்த உதாரணம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க பாரிஸில், பாரிஸில் ஈஃபில் டவர் இருக்கும், ஈஃபில் டவர் பார்த்துருப்பீங்க நிறையா படங்கள்லேயோ அல்லது பாட புத்தகங்கள்லேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஈஃபில் டவர் 19th century இறுதியில் வந்துட்டு அதை உருவாக்கும் பொழுது பில்டிங் இணைப்பு முறைகள்லாம் வந்து அப்போ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஸோ அந்த ஈஃபில் இந்த ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணும் பொழுது அவருக்கு வந்துட்டு இருந்த ஒரே இணைப்பு முறையை வந்து ரிவெட்டிங், மெக்கானிக்கல் ஃபாஸ்டனிங், ரிவெட்னு சொல்லு இல்லைங்களா, அது மட்டும்தான். ஸோ ரிவெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அந்த ஈஃபில் திங்க் பண்ணும்போது அந்த ஈஃபில் டவரோட உயரமானதை வந்துட்டு மேக்சிமம் அதிகப்படியாக இப்போ இருக்க உயரம்தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதோட சொந்த எடையினாலேயே அது வந்துட்டு உடஞ்சிடும். ஸோ ஈஃபில் திங்க் பண்ணாரு, ஸோ இந்த ரிவெட் மட்டும் இல்லைன்னா, இந்த ரிவெட் ஆட் பண்ணலைன்னா வேறு ஏதாவது முனை இருந்ததுன்னா இப்போ இருக்கிறதோட இருமடங்கு உயரமாக வந்து அந்த ஈஃபில் டவரை கட்டியிருக்க முடியுமாம்மா. இந்த ரிவெட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா அதிகப்படியான வெயிட்டை வந்துட்டு எடையை வந்து அது வந்து ஆட் பண்ணுறதுனால இதுதான் மேக்ஸிமம் ஹைட் 320 meters. ஓகேங்களா, அதுக்கு மேலே போச்சுன்னா அது உடஞ்சிரும், அதோட சொந்த எடையே தாங்க முடியாது உடஞ்சிரும். இதே நாம் வந்துட்டு ரிவெட் யூஸ் பண்ணாமல் ஈஃபில் வந்து வெல்டிங் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இருக்கிற ஹைட்டோட 2 மடங்கு ஹைட்டை வந்து நம்ம ஈஃபில் டவர் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வெல்டிங் பண்ணாமல் நம்ம மெக்கானிக்கல் கனெக்ஷன் பண்ணுறதுனால எடை வந்து கூடுது. எடை கூடுறதுனால என்ன ஆகும், அந்த பாகத்தோட செயல்திறன் குறையும், இல்லை அந்த பாகம் வந்துட்டு நாம் செயல்படுத்தும் போகிறதுக்கு அதிக அளவு சக்தி செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு வாகனங்கள் எடை கூடுச்சுன்னு வாகனங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட் சைஸ் கார், செடான் கார் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000 wheels இருக்கும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் 5000 wheels இருக்கும். அந்த வெல் எல்லாத்தையும் நீங்கள் மெக்கானிக்கல் வெல்டிங் கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா காரோட வெயிட் வந்துட்டு 2000 மடங்காகிடும். ஸோ உங்களுக்கு என்ன வரனால அதிகளவு எரிபொருள் தேவைப்படும். ஸோ நீங்கள் எல்லா லைட் ஃபிட்டிங் சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதிக அளவு செலவினத்தை வந்து ஊக்கப்படுத்தும். ஸோ முதல் அட்வான்டேஜ், ஏன் வெல்டிங் பண்ணுறோம், எடை, வெயிட் சேவிங். நீங்கள் மெக்கானிக்கல் கனெக்ஷன்ஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதிக அளவு எடை சேமிக்கலாம். இரண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ், ஏன் வெல்டிங் செய்கிறோம், ஏன் மெக்கானிக்கல் நட்டன் போல்ட் போட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பாகம் தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு வெவ்வேறு வகையான உலோக கலவைகளை நம்ம பயன்படுத்துவோம். நீங்கள் வெல்டிங் பயன்படுத்தாமல் நீங்கள் நட் போல்ட் டைட் பண்ணிங்கன்னா நட் போல்ட் வந்துட்டு நாம் வந்துட்டு அதே உலோக கலவையில் செஞ்சாலும், அதாவது இணைப்பு முகத்தோட உலோகக்கலவை செஞ்சாலும் நமக்கு எப்பொழுதுமே அந்த ஃபாஸ்ட்னஸ் யூஸ் பண்ணும்பொழுது அது வந்துட்டு நிலையான இணைப்பை தர முடியாது, பர்மனன்ட் ஜாயின் கிடையாது. நாம் அந்த ஃபாஸ்ட்னஸ் போடும்பொழுது அந்த ஃபாஸ்ட்னருக்கும் அந்த நட்டு போல்ட் ஓகே அதோட முகத்துக்கும் அந்த நம்ம இணைப்போட முகத்துக்கும்
எப்பொழுதும் வந்துட்டு நிலையான இணைப்பு கிடையாது. அதுக்கு இடையில வந்துட்டு டிஸ்டிமுலர் ஜங்ஷன், அதாவது மாற்று முனை, மின்முனை உருவாகும். அந்த மின்முனை உருவாகிறதுனால, அதாவது டிஸ்டிமுலர் ஜங்ஷன் உருவாகிறதுனால துருப்பிடித்தல் எளிதில் நடக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் நிறையா பாகத்தில் நீங்கள் ஒரு நட்டு போட்டு போட்டு நீங்கள் வெளியே வையுங்க, ஒரு பாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நட் போட்டு கிடக்கு சுற்றி துருப்பிடி கிடக்கு நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வெல்டிங் பண்ணாமல் நீங்கள் அந்த மெக்கானிக்கல் கனெக்ஷன் நட் போல்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து பண்ணனா பாகங்கள் எளிதில் துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதை நாம் என்ன சொல்லலாம்னா அறிவியலில் வந்துட்டு கேல்வானிக் கப்ளிங் சொல்லுவாங்க. கேல்வானிக் கப்ளிங்னா நாம் அந்த டிசிமிலர் ஜங்ஷன், அதாவது எதிர் மின்முனை உருவாகிறதுனால ஆர் மாற்று மின்முறை உருவாகிறதுனால துருப்பிடித்தல் எளிதாகுது. ஸோ துருப்பிடிக்கிறதுனால நாம் அந்த பாகம் வந்துட்டு வெல்டிங் செஞ்ச பாகத்தை விட நீங்கள் மெக்கானிக்கல் சொன்னீங்கன்னா எளிதில் துருப்பிடித்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ துருப்பிடித்தல் ஓகே ஓகேவா? ஸோ எதனால் நடக்குது? டிசிமிலர் ஜங்ஷன்ஸ். துருப்பிடித்தல் வந்துட்டு உங்களோட அந்த பாகத்தை வந்து எளிதில் உடையறதுக்கு காரணியாக மாறும். சரிங்களா? அடுத்தது வந்து மூன்றாவது வந்து இதுக்கு வெல்டிங் செய்யலாம். மூன்றாவது காரணங்கள் வந்துட்டு நாம் செய்கிற பாகங்கள் வந்து வெவ்வேறு வகையானவை. எல்லா பாகத்துக்கும் நாம் வந்து ஃபாஸ்டிங் பண்ண முடியாது. இப்போ ஒரு உங்களுக்கு உருளை இருக்குது, இன்னொரு உருளையோட அந்த உருளையை நாம் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி நாம் பண்ணும்பொழுது நாம் வெல்டிங் பண்ணாமல் மெக்கானிக்கல் கனெக்ஷன் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், நாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியலில் வந்துட்டு கொடுத்து அப்புறம்தான் வந்து நம்ம மெக்கானிக்கல் கனெக்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உருளை இருக்குது, இன்னொரு உருளையை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ண முடியும், நாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கப்ளிங் போட்டுட்டு அதை வந்துட்டு நாம் மெக்கானிக்கலில் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, இந்த பாகத்தோட வடிவமைப்பே மாறுது இல்லைங்களா. ஸோ இதை வந்துட்டு நாம் வந்துட்டு அகாமடேட் பண்ணுறதுக்கு நாம் அந்த நம்மளோட பாகத்தில் வடிவமைப்பையும் மாற்றணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நாம் வடிவமைப்பை வந்துட்டு மாற்றுறதுக்கு அதிகப்படியாக செலவாகும், நம்மளோட பாக உற்பத்தியை முறையே வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு நாம் மெக்கானிக்கல் கனெக்ஷன் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளோட லிமிட்டேஷன்ஸ், நாம் வந்துட்டு இந்த பாகத்தை தான் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நாம் நினைக்கும் பொழுது அதுக்கு நம்மளால் வந்துட்டு மெக்கானிக்கல் கனெக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளோட பாகத்தோட வரைபடம் வரைமுறையை வந்துட்டு மாற்ற முடியாத சந்தர்ப்பங்களில் வந்துட்டு நம்ம வெல்டிங் தான் பண்ணியாகணும் இல்லைங்களா. ஸோ டிசைன் கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது வடிவமைப்பு ஸோ வடிவமைப்பு முறைகள் மூலமாக நாம் வந்துட்டு வெல்டிங் செஞ்சு தான் ஆகணும். அந்த வடிவமைப்பு வந்துட்டு நாம் இருக்குது. இப்போ பைப்பு பைப்பு ஜாயின் பண்ணும்பொழுது நம்ம கப்ளிங் போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு நிலையான ஜாயினிங்காக இருக்க முடியாது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் செலவுப்படும், அது அதோட அகாமடேஷன், அது வந்து நம்ம அந்த பாகத்தை வந்துட்டு உள்ளடக்கிறதுக்கு வந்துட்டு
நாம் இன்றைய மொத்தமான அந்த பாகத்தோட வடிவ முறைகளையே மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மூன்று இன்றியமையாத காரணங்களால் நம்ம வெல்டிங் வந்துட்டு செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ முக்கியமான நமக்கு காரணங்கள், ஏன் வெல்டிங் யூஸ் பண்ணுறோம், மெக்கானிக் கனெக்ஷனோட எடை, பாகத்தோட எடை கூடாது, எங்கள் ஃபாஸ்ட்னஸ் யூஸ் பண்ணும்போது நாம் வந்துட்டு வாகன எடையை வந்துட்டு அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து துருப்பிடித்தல், நம்ம மெக்கானிக்கல் கனெக்ஷன் யூஸ் பண்ணும் பொழுது துருப்பிடித்தல் வந்து எளிதாகுது. ஏன் எளிதாகுது, நம்ம கேல்வானிக் கப்ளிங் ஓகேங்களா. ஸோ நம்ம மாற்று மின் முனையை வந்துட்டு நம்ம உருவாக்குறோம், அந்த நட் போல்ட்டோட முகமும் நம்ம பாகத்தோட முகமும் வெவ்வேறு வகையானவை, அதனால் வந்துட்டு நாம் துருப்பிடித்தல் வந்து எளிதாகுது, அதனால் நம்ம வந்துட்டு பாகம் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம வெல்டிங் பண்ணுறது மூலமாக ஒரு பாகத்தோட செயல் நாட்களை வந்துட்டு அதிகப்படுத்த முடியும். மூன்றாவது வந்துட்டு வடிவமைப்பு, எல்லா இணைப்பு உபகங்களும் வந்துட்டு மெக்கானிக்கல் ஃபாஸ்டனிங்ஸ்க்கு வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ நாம் வந்துட்டு அந்த மாதிரியான வடிவமைப்பு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் பொழுது நாம் வெல்டிங் செஞ்சு தான் ஆகணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான காரணங்கள், ஏன் வெல்டிங் யூஸ் பண்ண போகிறோம், எதுக்கு வெல்டிங் யூஸ் பண்ணணும். இந்த மூன்று முக்கிய காரணங்களுக்காக நம்மளோட அடிப்படை வாழ்க்கை முறைகளை வந்துட்டு வெல்டிங் வந்து இன்றியமையாத ஒரு செயல்பாட்டு முறையாக நாம் இதுவரைக்கும் செயல்படுத்திட்டு வரோம்.